ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல்ல வீட்லயே எப்படி உலர் திராட்சை செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க, உலர் திராட்சை செய்யறதுக்கு 1 கிலோ திராட்சை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். இப்ப இத ஒரு சுத்தமான தண்ணியில நல்லா 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வாஷ் பண்ணிடலாம். அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளில வந்துடும். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்கும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க திராட்சையை சேர்த்துடலாம். திராட்சை சேர்த்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். திராட்சையோட கலர் நல்லா மாறி வரும். அந்த அளவுக்கு வேகட்டும். பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிடலாம். திராட்சையோட கலர் எல்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திராட்சையை ரொம்பவும் வேக வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சாவே போதும், இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. திராட்சையில நல்ல சுருக்கங்கள் எல்லாம் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்ப தண்ணியில இருந்து வடிகட்டி தனியா எடுத்தாச்சு. பாருங்க, அதுல லைட்டா சுருக்கங்கள் எல்லாம் தெரியுது. ஒரு சுத்தமான துணியில நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்தரலாம். திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்பதான் அதுல இருக்க தண்ணி எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுறலாம். பரப்பும் போது நம்ம பொறுமையா தான் செய்யணும். ஃபாஸ்டா செஞ்சீங்கன்னா திராட்சை எல்லாமே உடைஞ்சிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கோம். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் போகணும். அதுக்காக ஒரு துணியை வச்சு நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒத்தி எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒத்தி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சுத்தமான பிளேட்ல இந்த திராட்சை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். பிளேட்ல நல்லா திராட்சை எல்லாத்தையுமே கேப் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் காயறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே 2 ல இருந்து 3 நாளைக்கு நல்லா காயட்டும். சூரிய வெளிச்சத்துல காய வச்சிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டே இந்த அளவுக்கு ஜூசியா இருக்கு. இன்னும் 2 நாள் காயட்டும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான ட்ரை கிரேப் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு.